தண்ணீர் வளர்ப்ப
ஆறு நாட்களில் விண்ணொலியும் மண்ணொலியும் கடலையும்
Thank you.
பாஸ்கர் விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர்
சமுதாயத்தின்படி
ஆகியவை நடக்க வேண்டிய நிகழ்ச்சியும் நடப்பாங்க. சமூக நீதி அந்த மக்களுக்கு ஏற்படுகிற ஒரு கொள்கை, எல்லாரும் சரிசமமானவர்கள் குடும்பா அவர்களும் கடைசி கொடுத்திருக்கிறாங்க. பிறகு நடந்தார் இவரெல்லாம் அவர்கள் அந்த இடத்திலையும் வியாபாரம் செய்கிறார். அங்கே வார்த்தையை இல்லத்தை சந்தை என்னெல்லாம் செய்கிறார் பார்த்தா எனக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சாண்டை பின்னி. அப்படின்னா இயேசுடைய நேரம் எவ்வளவு நேரம் கேட்டிருக்கார் சாண்ட பின்று. அந்த சாட்டை அங்கே கிடைக்குமா கிடையாது? ஆடு மாடு வைக்கிறாங்க சாட்டை வச்சிருப்பாங்க இல்லையா? போய் வருவாங்க கடையில் இருக்குமா? அந்த இடத்துல சாட்டை இருக்காது. ஏன் இருக்காது? அவன் கோயிலுக்கு இருக்கா மாடு போறாங்க. வலுப்படுத்துகிற பணி, ஆத்மாவை சுத்தப்படுத்துகிற பணி. அதனால தான் மற்ற
வெளிப்படை ஒப்புக்கொள்ளப்பட்டு விட இயேசு ஆண்டவருடைய அந்தத்தின் சரீரத்தையும் இயேசுடைய இறைவாக்கையும் அவருடைய முக்கியமான பிரசனத்தை உணவு கல்வாரத்தில் போய்தான் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிப்பு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் இந்த பட்டியலை கடந்து போடுவது கிடையாது. இறைவனுடைய நன்மை தான் அவருடைய உன்னதமான இறை பிரசனம், இறைவனுடைய அவருடைய அருள்பலத்தை இந்த பலியின் வழியாக நமக்கு ஒரு நாள் கொண்டு கொண்டிருக்கிறார். முன்பே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது வந்து ஆலய முடிவு செய்யும். இதை நாம் எதற்கு செய்யலாம் அப்படின்னா நம்மை சுய சுத்திகரிப்பு செய்து கொள்ளலாம். இந்த நமஸ்காரத்தில் மூலமாக நாம் வந்துடும். அதே மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி கோழியை வளர்த்துறாங்க. ரொம்ப கவனமாக
மனசு தூய்மையாக மாறும்.
உடல் தூய்மை. எதை தூய்மை செய்யணும்? உடம்பு தூய்மை. காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லி தருவாங்க ரெண்டு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் உடல் தூய்மைக்கு எதற்காக வளர்ப்பு
தங்களை கடவுள் முடிவுள்ளார். நல்ல கல்லூரி இருக்கிறான் அவனுடைய பாவ கணக்கை பார்க்கவில்லை. மாறாக இறைவனுடைய நன்மை கணத்தை, இறைவனுடைய அருள் செயலை, அவனுடைய இன்பு செயலை அவர் கொடுப்பதாக இவனுடைய பாவத்தை பார்க்காமல் தன்னுடைய கண்களை அன்பின் உச்சகட்டம். ஒரு மனிதனை நாம் எப்படி அன்பு செய்வோம் என்றால் அவனுடைய குறைகளை பார்ப்பது கிடையாது, அவனுடைய பாவத்தை பார்ப்பது கிடையாது. இறைவன் கொடுக்கிற அன்பை நாம் புரிகிற பொழுது அந்த மனிதனை குறைகளை கண்களில் தெரியாமல் இருந்தால் அதுதான் பரிசுத்தத்தில் மிக அற்புதமான மாற்றமாக இருக்கும். என்ன செய்யலாம் I'm not afraid.
Thank you.
இவ்வாறு விளையாட இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக கிடைக்கிறது. Thank you.
பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பார்ப்போம் காத்து இருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுடைய கடலில் விட்டிருப்பவர்களுக்கு வழங்கினேன். எங்கள் பாவங்களை பாவம் எடுத்து அதை நம்பிக்கையை நோக்கி உமது திருவிழாவிற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருப்பதாக என்றென்றும் வாழ்ந்தாற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. Thank you.
ஒளிப்பதிவு செய்வதற்காக கேட்டிருக்கிறார்கள். மற்ற மீனவர்களுக்காக
Thank you.